गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू आवर पीके क्लास। टुडे वी लर्न अबाउट यूनिट 3, इडियम्स एंड पेयर्स। इडियम्स एंड पेयर्स, इडियम्स आर शॉर्ट एंड शॉर्ट वर्ड टू मीन मच। इडियम्स வந்துங்கிறது ஒரு ஷார்ட்டான சின்னது ஆனா கூர்மையான வார்த்தைகள் அப்படிங்கறாங்க. போ சுத்தி வளைக்காம பேசு அப்படினு சொல்லி சொல்றாங்கல, அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, டோன்ட் ஹிட் ஆன் தி புஷ் அப்படினு சொல்லி சொல்றோம். அது இந்த இங்கிலீஷில் அது மீனிங் சரியா, சுற்றி வளைக்காம பேசாதவரு ஒரு டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறேன் சரியா. பாருங்க, ஐடென்டிஃபை த மீனிங் ஆஃப் ஐடியம்ஸ் அண்ட் பேர்ஸ் அண்டர்லைனிங் அண்ட் யூஸிங் இன் யுவர் கான்வர்சேஷன். கான்வர்சேஷனில் நிறையா ஐடியம்ஸ் நம்ம பேசுவோம், சுற்றி வளைக்காமல் பேசுகிற என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிற ஐடியம்ஸில் வந்து நம்ம பேஸ் கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் என்னென்னு நம்மளே எழுதி சொல்கிறாங்க. பாருங்க, ஆஃப்டர் வாட்சிங் த மூவி ஐ கால் இட் எ டே அண்ட் ரிட்டர்ன் ஹோம். அதாவது மூவி வாட்ச் பண்ணுறதுக்கப்புறம் பாருங்கள், கால் இட் எ டேனா லீவ் ஆஃப், டு இல்லைனா டு புட் அண்ட் என் டு எனி ஒர்க், எல்லாமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன், மூவி பாட்டுக்கப்புறம் என் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, கால் இட் எ டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இட்ஸ் வெரி ஹாட் அவுட் சைட், ப்ளீஸ் கெட் மீ எ கிளாஸ் ஆஃப் ஆடம்ஸ் ஆல். ஆடின் சேலில் வந்து என்ன வந்து வெளில ரொம்ப சூடாக இருக்குது, ஏன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ஆகு ஒரு கிளாஸ் ஆடின் சேல் கொடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஆடின் சேல் என்னன்னு சொல்கிறாங்க, பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆடின் சேல் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஷுர் மார்க்கெட் த வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஆர் வித் த டாவன் ஆன். பாருங்கள், கண்டிப்பாக இன் சூப்பர் சரியா, இன் சூப்பர் மார்க்கெட் டே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஆர் டாவனான்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷு சூப்பர் மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம், இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. இட் லுக் யூனிட்டி டு ஃபைண்ட் யுவர் கிளாஸ் ரூம் வேடு பைட்ஸ் ஆஃப் பேப்பர் எவ்ரி வேர் அண்ட் டேர். என்ன சொல்லுவாங்க, எவ்ரி ஹேர் அண்ட் டேர், எல்லா பக்கமே சரி, எங்கே பார்த்தாலும் கிளாஸ் ரூமில் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பேப்பராக தான் இருக்குங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் இந்த பக்கங்கிறதுக்கு ஆல் ஓவர் எல்லா பக்கமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. பாருங்கள் நெக்ஸ்ட்டு, அருண் வாஸ் நர்வஸ் வைல் கிவ்விங் ஸ்பீச் இன் ஆன் ஆனுவல் டே. ஆனுவல் டேயில் ஸ்பீச் கொடுக்கும்போது அவன் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டான், ரொம்ப பயந்துக்கிட்டான். ஆஸ் இட் வாஸ் ஹிஸ் மைடன் ஸ்பேஸ், அதனால் என்ன ஆச்சு, மைடன் ஸ்பீச்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்பீச் சரியா, அவனோட முதல் பேஜ் ஸ்பீச் அது, அதனால் பயந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஸ்டூடெண்ட் ஆர் ஸ்டடிங் இன் அரேஞ்ச் டியூரிங் த கிளாஸ் அசம்பிளி. பாருங்கள், இன் ஆர்டர், இன் ஆர்டர்னால் என்ன அர்த்தம், அரேஞ்ச் ப்ராப்பர்லி, ப்ராப்பர்லியா ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரேஞ்ச் ஆகி என்ன பண்ணுறாங்க, அசம்பிளியில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கேஷியர் ஆஃப் எவரி கம்பெனி மெயின்டைன் எ பெட்டி கேஷ், ரிஜிஸ்டர் பெட்டி கேஷ். பெட்டி கேஷ்னால் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்மால் சம் ஆஃப் மணி ரிசீவ் ஆர் பெய்டு, ரிசீவ் பண்ண பெய்டு பண்ணுறையும் சே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப்டர் ரவிஸ் ஃபாதர் பாஸ் அவே ஹிஸ் அங்கிள் ஸ்டெப்டு இன் ஹிஸ் ஃபாதர் ஷூஸ். பாருங்கள், ரவி அப்பா வந்து இறந்துருக்கப்புறம் அவங்க அங்கிள் என்ன பண்ணாங்க, ஸ்டெப் இன் ஹிஸ், பாருங்கள் ஃபாதர் அப்படின்னா சக்ஸஸ் டு ஒன் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸ் சரியா, அவங்க அப்பா அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டீச்சர் ஆஸ்க் சுனில், சுனில் கிட்ட வந்து கேட்குறாங்க டு ரன் ஆஃப் த ஆன்சர், ரன் ஆஃப்னா சம்மு போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. பாருங்கள், டு ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் அந்த ஆன்சரை வந்து ரிப்பீட்டடாக எழுத சொல்கிறாங்க சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த சுனாமி விப்ட் அவுட் த ஹவ் நியர் த காஸ்டல் ஏரியா. காஸ்டல் ஏரியா கடற்கரை ஓரமாக இருக்கிற ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் சுனாமி வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னது டெஸ்டாய் அட்டர் அட்டர்லி சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள்,
பி ஸ்போர்ட்டி ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்போர்ட்ஸ் மே பி கம்பேட்டிவ் வேர் த வின்னர்ஸ் மே ரிக்யூ ஹை டிகிரி ஆஃப் ஸ்கில் ஸ்போர்ட்ஸ் மை எக்ஸிட் ஃபார் இன்டர்வல் டீம்ஸ். பாருங்க, ஸ்போர்ட்ஸுங்கிற ஒரு சூப்பரான விஷயம். அது வின் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ஸ்கில்ஸு, நிறைய அறிவு வந்து இருக்கணும். ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸும் வளர்த்துக்கணும். அதில் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் இண்டிவிஜுவலாகவோ டீமாகவும் விளையாடுவாங்க. பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் பர்ஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இன் விச் ஸ்போர்ட் தோஸ் ஏ டீம் ஒன்லி ஹாவ் ஏ 3 to 6 meters டு வின். ஒரு டீம் வந்து இருக்கிறாங்க, எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு டீம் 3 இல்லைன்னா 6 மீட்டருக்குள்ளே வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன ஸ்போர்ட்ஸ்? டங் ஆஃப் வார், சரியா? டங் ஆஃப் வாரில் வந்து வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் பிரெயின் லேரா லெஃப்ட் ஆர் ரைட் ஹேண்டு பேட்ஸ்மேன். பிரெயினில் வந்து லேரா வந்து லெஃப்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமா பேட்ஸ்மேனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருக்கும்? லெஃப்டில் தான் இருக்கும். அப்புறம் ஹவு மெனி பிளேயர்ஸ் ஆர் தேர் இன் எ நெட்பால் டீம். நெட்பால் டீமில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர்ஸ் இருப்பாங்க, சரியா? விச் கோல்ஃப் வாஸ் நிக்னேம்டு ஆஸ் த கோல்டன் பியர். எந்த கோல்ஃபருக்கு வந்து கோல்டன் பியர் அப்படின்னு சொல்லி தங்க கரடி அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது? எந்த பிளேயர் அவங்க அப்படி நிக்னேம் வச்சுருக்கிறாங்கன்னா ஜாக் வில்லியம்க்கு வந்து அப்படி பேர் வச்சுருக்கிறாங்க, சரியா? வாட் இஸ் த லாங்கஸ்ட் ரேஸ் இன் மென்ஸ் அட்டலிக்கில் மிகப்பெரிய ரேஸ் இது அப்படின்னு கேட்குறாங்க. 50 கிலோமீட்டர் வால்க், 50 கிலோமீட்டர் நடக்கிறது தான், சரியா? ஹூஸ் டயஸ் கேசிலி பேட் டு வின் ஹிஸ் ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஹெவி வெயிட் பாக்ஸிங் டைட்டில். யார் வந்து கேசிபிளாக என்ன பண்ணாங்க, வின் ஆனாங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஹெவி வெயிட் டைட்டில் யார் வின் பண்ணாங்கன்னா சோனி லியான்சன், சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், இன் விச் இயர் இந்தியா ஓன் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் இன் கிரிக்கெட்டில்? ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் எப்போ வாங்கினாங்க? ஹூ வாஸ் த கேப்டன் இன் டீம்? அந்த டீமுக்கு கேப்டன் ஆகிட்டவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. 1983 தான் ஃபஸ்ட்டு இந்தியா வேர்ல்டு கப் வாங்கிச்சு. கபில் தேவ் தான் அது கேப்டன் ஆனார், சரியா? விச் கண்ட்ரிஸ் ஓன் திஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு மெடல் இன் ஆசியன் கேம்ஸ் 2010 ஆசியன் கேம் அதிகமாக வாங்கின கண்ட்ரி எதுனா கோல்டன் மெடல் வாங்கின கண்ட்ரி என்னது? சைனா. இன் விச் இயர் உமன் ஹாக்கி பிகேம் அண்ட் ஒலிம்பிக் ஈவெண்ட்டு? உமன் ஹாக்கி வந்து ஒலிம்பிக் ஈவெண்ட்டில் ஒன்றா எப்படி எப்போ கொண்டு வந்தாங்க? 1980 வந்து கொண்டு வந்தாங்க, சரியா? ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு ஆசியன் டு வின் எ விம்பிள்டன் ஜூனியர் சிங்கிள்ஸ் டைட்டில்? விம்பிள்டன் சிங்கிள்ஸ் டைட்டில் யார் யார் ஃபஸ்ட்டு ஆசியன் யார் வின் பண்ண ஃபஸ்ட்டு ஆசியன் யார்னா ராமநாதன் கிருஷ்ணா, சரியா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மென்டல் எபிலிட்டி செக். மென்டல் எபிலிட்டி உங்களுக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம், சரியா? ஒன் பேஸ்கெட் ஆஃப் ஆரஞ்ச் ஹேஸ் ஒன் தேர்டு தி அகெயின் ஆஸ் மெனி ஆரஞ்ச் ஹேஸ் எ செகண்ட் பேஸ்கெட். இஃப் த ஃபஸ்ட் பேஸ்கெட் ஹேஸ் 3 மோர் ஆரஞ்ச் தென் த செகண்ட் பேஸ்கெட் ஹவு மெனி ஹேஸ் த ஃபஸ்ட் பேஸ்கெட்? அதாவது ஒரு பாஸ்கெட்டில் வந்து எது இருக்குது, ஆரஞ்சு வந்து 3 1/3 இருக்குது, ஒன் ஆஃப் தேர்டு அப்படின்னு அர்த்தம், சரியா? எகெயின் ஆஸ் மெனி ஆரஞ்சு, அதே சமயம் அதில் வந்து செகண்ட் பேஸ்கெட்டில் அதே மாதிரி அதுக்கு அதிகமாக செகண்ட் பேஸ்கெட் கம்பேர் பண்ணும்போது 3 1/3 இருக்குதாம்மா. இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டில் 3 ஆரஞ்சுன்னு வச்சுக்கிட்டா செகண்ட் பேஸ்கெட்லேயும் எத்தனை ஆரஞ்சு இருக்கும் அப்படிங்கிறாங்க, சரியா? ஃபஸ்ட்டு பேஸ்கெட் அதாவது செகண்ட் பேஸ்கெட் இருக்குல்ல அதில் வந்து இருக்கு, அதை விட 3 ஆரஞ்சு அதுக்கு அதிகமாக இருக்குது, சரியா? அதிகமாக இருக்குது, எவ்வளோன்னு தெரியல. அப்போது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க, அதுக்கு என்ன ஆன்சர்? 12, சரியா? 12 தான் ஆன்சர். பாருங்கள், யூஸ் ஃபார் 4 அண்ட் அரைவ் ஆஸ் த ஆன்சர் 4. 4 யூஸ் பண்ணால் 4 வர மாதிரி வந்து ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. என்ன வரும்? 4 + 4 பாருங்கள், 4 + 4 போட்டுக்கலாம். அப்புறம் -4 + 4 4 + 4 என்னது அன்றைக்கினா ஆன்சர் என்ன வரும்? 4 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் த சம் 1 + 2 + 3 - +100.
ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ டேஷ் ப்ளஸ் ஹண்ட்ரட் போடுங்க. என்ன பண்ணால் ஹண்ட்ரட், அதாவது இதெல்லாம் கூட்டி நடுவில் ஒன்று போட்டு அதோட ஹண்ட்ரட் பண்ணி ஈக்குவல்ட்டு போட்டு நீங்கள் அதோட ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் என்ன வரும், 5050 சரியா, 5050 ஆன்சர் வரும். பாருங்கள் ஃபைண்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்கொயர்ஸ் பாருங்க, 1 9 25 49 இருக்குது. இதோட ஆன்சர் அடுத்த என்ன வரும், 18 வரும். ஆனால் 9 டேபிள் மாதிரி தானே போகுது. பாருங்க, 1 of 6 ஆஃப் ஏ போலீஸ் டிசப்பியர் என் மட் பாருங்க, அது வந்து பாதி மறைஞ்சி போச்சு மட்டில். ஹாஃப் ஆஃப் த ரெஸ்ட் இந்த 5 வாட்டர் அண்டு மில்லி லிட்டர் சரியா, ஈஸ் அவேவல் அபோவ் வாட்டர் த லென்த் ஆஃப் த போலீஸ் போலோ லென்த் என்னன்னு கேட்குறாங்க சரியா. அப்போ எவ்வளோ இருக்கும், 12 மீட்டரில் இருக்கும். ஏன் வெசல் ஃபுல் ஆஃப் வாட்டர் வெயிட் 40 kg, இஃப் இட் ஹால்ஃப் ஃபில்டு இஃப் வெயிட் 30 kg, ஃபின் த வெயிட் எம்டி கிளாஸ் அதாவது ஒரு வெசல் ஃபுல்லாக நப்புனோம்னா 40 kg வரும், அதில் பாடி ஃபில் பண்ணோம்னா 30 kg வரும். அப்போ எம்டியாக இருக்கிறது வந்து எவ்வளோ கேஜி வரும்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன, 20 kg. அப்படி எதை குறையிடல, இங்கே பாருங்க அந்த ஸ்கொயர் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கம்ப்ளீட் ஸ்கொயர் பாக்ஸ் நம்பர் டேஷ் சம் வெஜ்கல் ஹரிசண்டல் எப்படி பண்ணாலும் என்ன பண்ணும், 39 வரணும். நாட் ரிப்பீட்டட் டே சம், அதே சம்மை வந்து திருப்பி திருப்பி போடக்கூடாது, எப்படி போட்டாலும் 39 வரணும் சரியா. பாருங்க, ஸ்மித் சங்கண்டா டேவி இஸ் நோன் ஆஸ் பி ஹியூமன் கம்ப்யூட்டர். சகுந்தலா சரியா, சகுந்தலா தேவியை வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர் மனித கணினி அப்படிங்கிறாங்க. சி கிவ் த ப்ராடக்ட் ஆஃப் 213 டிஜிட் நம்பர் கொடுத்தா கூட வித்தின் 20 செகண்டில் முடிச்சிருவாங்க, அதுக்குள்ளே போட்டு முடிச்சிடுவாங்க. இட் டால்ஸ் இன் டால்ஸ் சி கம்ப்ளீட் ய கம்ப்யூட்டர் டு சி ஹூ கிவ் த கியூப் ரூட் ஆஃப் இவ்வளோ கியூப் ரூட் கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக அதை முடிச்சிருவாங்க. அவங்க வின்னும் பண்ணிட்டாங்க, ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல.